ஜெயபிரகாஷ் காந்தி, கெரியர் கன்சல்டன்ட் அனலிஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, சார் காலேஜை எப்படி சூஸ் பண்ணலாம், ஒரு பொறியியல் கல்லூரி எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்ன மாதிரி பிரான்ச்சஸ் சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ஃபியூச்சரில், இப்போ இருக்கிற இந்த கரோனா வைரஸ் அவுட் பிரேக், ஃபியூச்சர் எக்கனாமிக் ஸ்லோ டவுன், இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பிரான்ச்சஸ் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்ல அப்படின்னா, பிரான்ச்சஸுக்கு முக்கியத்துவம் தரதுக்கு பதிலாக கண்டிப்பாக யூ ஹவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு காலேஜ். பொறியியல், நல்ல பொறியியல் கல்லூரியில் எந்த பிரான்ச் எடுத்து படித்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சில பிரான்ச்சுக்கு வந்து வாய்ப்புகள் மிக ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது எனித்திங் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் சார்ந்த பிரான்ச்சஸுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்லா இருக்குது. கம்ப்யூட்டர் சார்ந்த பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 5 கோர்ஸ் வந்து பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கில் இந்த வருஷம் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டாக இருக்குது. தாராளமாக நல்ல கல்லூரியில் எடுக்கணும். கல்லூரி மிக 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 அவசியம். 80% கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு காலேஜஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ECE, EEE, மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இது எது வேணால் எடுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த நாலு பிரான்ச் எடுத்து படித்தாலும் கம்ப்யூட்டர் சார்ந்த உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி. ஸோ ECE, EEE, எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கட்ரானிக்ஸ் எது படித்தாலும் கம்ப்யூட்டர் சார்ந்த சில திறமையை வளர்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரிலாம். இந்த மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் எந்த கல்லூரியில் இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி சார்ந்த எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக உங்களுக்கு சொல்லித்தராங்கன்னா அந்த கல்லூரியில் மெக்கானிக்கல் எடுத்து படித்தல தப்பே கிடையாது. சிவிலுக்கும் இதே வந்து பொருந்தும். சிவிலுக்கும் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த 3D பிரிண்டிங்கு, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டட் டு சிவில் இன்ஜினியரிங், இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக சொல்லித்தரக்கூடிய கல்லூரியில் தாராளமாக பண்ணலாம். எப்போவுமே நான் வந்து எப்போவுமே சொல்கிறது, ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபீல்டு, டோன்ட் நேரோ டவுன் அட் தி இனிஷியல் ஸ்டேஜ். ப்ரைமரி ஃபீல்டு அப்படின்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர், மெக்கானிக்கல், ECE, EEE, சிவில், இந்த மாதிரி ப்ரைமரி ஃபீல்டு எடுக்கிறது பெட்டர் ராதர் தென் செகண்டரி. அடுத்தது ரிசர்ச் ஓரியன்ட் போனால் கண்டிப்பாக வந்து பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி எடுக்கலாம். அதில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்க்கும்போது பயோமெடிக்கல் எடுக்கலாம், இஃப் யூ ரியல் இன்ட்ரெஸ்ட் ரிசர்ச். அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி. இந்த பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி படிக்கும்போது கேட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி இருக்கும்போது எந்த கல்லூரியில் கேட்டுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்த கல்லூரிக்கு முக்கியத்துவம் எடுங்க. இதுதான் மேஜர் ஃபீல்ட். மற்றெல்லாம் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இருக்குது, ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங்கு, இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம். பட் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரைமரி கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது கிடைக்கலன்னா நல்ல கல்லூரி இதெல்லாம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல கோர்ஸும் வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்து உங்கள் திறமைகளை வளர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஃப்யூச்சர் இன்ஜினியரிங்கில் கண்டிப்பாக இருக்குது.